கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். லவோதிகேயன் டைம்ஸ் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5951. பாடத்தின் தலைப்பு: மிகுதியான உபத்திரவங்கள், மேலான வெகுமதி. ஆதார வசனங்கள் 2 கொரிந்தியர் 4:16-18. உபத்திரவத்தில் தோண்டி போகாதிருத்தல், சுபாவ மனுஷன் அழிந்து போதல், புதிய சிருஷ்டி வளர்ச்சியடைதல், எவை லேசான உபத்திரவங்கள், அவைகள் எவ்வளவு காலம் நீடிக்கும், அவைகளது நோக்கம் என்ன, இந்த நோக்கத்தை எப்படி நாம் அடைவது, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:18. பரிசுத்த பவுலின் வார்த்தைகளும் செயல்களும் கிறிஸ்தவனுக்கு எப்பேற்பட்ட தைரியத்தை வெளிப்படுத்துகின்றன. அவர் பல்வேறு கடினங்களை சகித்திருக்கிறார். ஒரு தானியம் புடைக்கும் எந்திரத்தின் அனுபவத்தை அவர் அடைந்ததாலேயே எழுதுகிறார். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. ஆ, இது உள்ளான மனுஷனாகிய புது சிருஷ்டி புதிதாக்கப்படுதலே ரகசியமான காரியம். புறம்பான மனிதனின் உபத்திரவங்களிலிருந்து அனுபவங்களை அடைந்து அவைகளை வேறுபட்ட கண்ணோக்கில் பார்க்கும்படிக்கும், அதிலிருந்து விலையேற பெற்ற பாடங்களை கற்பிக்கும்படிக்கும் உள்ளான மனிதன் இல்லாதிருந்தால் புறமான மனிதனுக்கு நேரிடுகின்ற உபத்திரவங்கள் மெய்யாகவே கொடிதான அனுபவங்களாக இருந்திருக்கும். தேவன் தன் பட்சத்தில் இருப்பாராகில் மற்ற எதிர்ப்புகள் அனைத்தும் ஒன்றுமில்லாததாகிவிடும் என்ற தேவனுடைய வாக்குறுதியை உள்ளான மனுஷன் அடைந்திருக்கிறான். தன் அனுபவங்கள் அனைத்தையும் தன் மேலான நலன்களுக்கு ஏதுவாக மேற்பார்வையிட்டு தேவன் பராமரிப்பார் என்ற நிச்சயத்தை அவன் பெற்றிருக்கிறான். எந்த அளவுக்கு சோதனைகளை விசுவாசத்தோடு சகிக்கிறானோ அதே அளவுக்கு ஒப்பாக வருங்காலத்தின் மகிமைகளை அடைவோம் என்ற நிச்சயத்தையும் அவன் அடைய பெற்றிருக்கிறான். கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியம். தேவனிடத்திலும் சபையினிடத்திலும் சத்தியத்திலும் அப்போஸ்தலர் கொண்டிருந்த பெரிதான வைராக்கியத்தின் ரகசியத்தை நாம் அடைய பெறுகிறோம். அவர் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்தார். எபிரேயர் 11:27. பரிசுத்த பவுல் இருவித வாழ்க்கை வாழ்ந்தார். அதாவது, ஒரு மனிதனாக தர்சூசை சேர்ந்த சவுலாகவும், ஆனால் நிஜத்தில் அவர் தேவ ஊழியனாகிய பவுலாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான புது சிருஷ்டியாக காணப்பட்டார். உலகம் அவரை அறியவில்லை, ஆயினும் அவர் தம்மைத்தாமே அறிந்திருந்தார், தன் தேவனையும் அறிந்திருந்தார். மேலும் தெய்வீக வல்லமையாலும் தேவ வார்த்தையின் செய்தியாலும் ஆற்றலூட்டப்பட்டிருந்தார். அது கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் உறவு கொள்ளும்படியும் சமாதானத்தை அடையவும் அவரிடத்தில் பேசினது. அதோடு கூட ஓட்டத்தின் முடிவில் ஆவலோடு காத்திருக்கின்ற உண்மையுள்ள அனைவருக்கும் கனம், மகிமை, சாவாமை ஆகியவற்றை குறித்தும் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இயேசுவின் அடிச்சுவடுகளில் உண்மையாய் நடந்து கொண்டிருக்கின்ற தேவ வசனத்தின் மூலம் போதிக்கப்பட்டு வருகிற ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் அப்போஸ்தலரது சொந்த அனுபவங்களின் ரகசியம் தெரிந்த புஸ்தகமாக உள்ளது. சபையின் தலையாகிய இயேசுவுக்கும் அதன் பின் அப்போஸ்தலர்களுக்கும் ஆதிகால சபையின் அங்கத்தினர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்ட பெரிதான தெய்வீக தயவை போல் நாம் பெறவில்லை. ஆயினும் பொதுவான வழிமுறைப்படி தேவனுடைய அதே தயவுகளை, தேவனுடைய அதே வாக்குத்தத்தங்களை, அவர்கள் பெற்றிருந்த அதே எழுச்சியூட்டும் நம்பிக்கையை நாம் இப்போதும் பெற்றிருக்கிறோம். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:17. அவர் வார்த்தைகளில் அவர் காண்பித்த சகிப்பு தன்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. உயிர்த்தெழுதலை குறித்து எழுதும் போது அப்போஸ்தலர் ஒத்த கருத்தையே தருகிறார். உயிர்த்தெழுதலில் சபை எப்படி இருக்க போகிறது என்று அவர் பிரகடனப்படுத்துகிறார். உண்மை உள்ளோர் அனைவரும் மகிமைப்படுத்தப்பட்டு, கனப்படுத்தப்பட்டு, ஆசீர்வதிக்கப்பட்டு பூர்ணப்படுத்தப்படுவார்கள். ஆயினும் எல்லாரும் ஒரே விகிதத்தில் ஆசீர் பெறமாட்டார்கள். மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். 1 கொரிந்தியர் 15:41-42.
தானியேல் தீர்க்க தரிசனத்திலும் இதே பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கும் உயிர்த்தெழுதலையும் உயிர்த்தெழுவோரையும் நட்சத்திரத்தை எடுத்துக்காட்டாக கொண்டு அவைகளின் அழகிலும் பிரகாசிக்கும் தன்மையிலும் உள்ள வித்தியாசத்திற்கு ஒப்பாக உயிர்த்தெழுதல் காண்பிக்கிறது. தானியேல் 12:1-3 தெய்வீக ஏற்பாட்டின்படி கிறிஸ்து பட்ட துன்பங்களின் அளவுக்கேற்ப அவர் அடையவிருக்கும் மகிமையும் இருக்கும் என்பது அப்போஸ்தலரின் வாதம். எனவே வரவிருக்கின்ற மகிமையில் கர்த்தரோடு கூட பங்கேற்கும் பொருட்டு தற்கால துன்பங்களில் அவரோடு கூட பங்கேற்க அப்போஸ்தலர் விரும்பினார். அதற்கு பதிலாக சுவிசேஷ ஊழியத்தில் என்னுடைய பங்குக்கு அதிகமாகவே நான் செய்கிறேன் என்று மற்றவர்களிடத்தில் கூறுவதும் உங்களில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு உதவ வேண்டுமென் எனக்கு ஓய்வளிக்க வேண்டும் என்று தனக்கு தானோ அல்லது மற்றவர்களிடத்திலோ கூறுகிறார்கள். பரிசுத்த பவுலோ இவ்விஷயத்தை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை கூடுமான அளவு நிறைவாக்க தாம் பேராவலோடும் மனப்பூர்வமாகவும் இருப்பதாக அறிவிக்கிறார். கொலோசேயர் 1:24 உபத்திரவம் அடைவது அனைத்தையும் மகிழ்ச்சியாக எண்ணுவதாக கூறுகிறார். ஏனெனில் உபத்திரவம் தன் குணாதிசயத்தில் பரிசுத்த ஆவியின் கனிகளை வெளிக்கொணரும் என்று அறிந்திருந்தார். அதுவே தம்மை ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும் என்று எண்ணினார். ரோமர் 5:3-5 இதற்கிடையே கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும், அவரோடு கூட மரிப்பவர்களே அவரோடு கூட பிழைத்திருக்கவும் முடியும் என்ற வேதாகமத்தின் நிச்சயத்தை நினைவு கூறுவோம். அவரது உண்மையின் ரகசியம். எல்லாவற்றிலும் சாதகமான சூழலில் ஒரு கிறிஸ்தவனாக தன் வழியை துவங்குவதை அநேகர் எளிதாக எண்ணுகின்றனர். சிலர் எழுச்சியோடு தங்கள் ஓட்டத்தை சில காலம் ஓடினாலும் அதன் பின்னர் நற்கிரியை செய்வதில் சோர்வடைகின்றனர். ஆனால் அப்போ சிலர் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை என தெரிகிறது. அவருடைய சொந்த சௌகரியத்தை பொறுத்தவரை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்போதும் ஜாக்கிரதையாக இருந்தார். கேட்க செவியுடைய அனைவருக்கும் சுவிசேஷத்தை எங்கும் எப்பொழுதும் பிரசங்கிக்க தயாராகவே இருந்தார். அவரது விடாமுயற்சியின் ரகசியம் 18:1 நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 Corinthians 4:18 இவ்வார்த்தைகள் எதை அர்த்தப்படுத்துகின்றன? பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய கண்களின் பார்வை பெற்றிருந்தார் என்பதையே இவ்வார்த்தைகள் அர்த்தப்படுத்துகின்றன. அவர் உண்மையாகவே பூமிக்குரிய ஈர்ப்புகளை கண்டார். இருந்த போதிலும் காணப்படாதவைகளை புரிந்து கொள்ளும் ஆற்றலால் அவரது ஆவிக்குரிய பார்வையினால் அவைகள் அவரை ஈர்க்க முடியவில்லை. விசுவாச கண்களால் அவர் பரலோக பிதாவையும் மகிமை அடைந்த கர்த்தராகிய இயேசுவையும் பரம சேனைகளையும் வரவிருக்கும் ராஜ்யத்தின் மகிமை கனம் சாவாமையையும் கண்டார். விசுவாசத்தினால் தமக்கு முன்பாக பறந்து விரிகின்ற மாபெரும் 1000 ஆண்டு ராஜ்யத்தினை கண்டார். மேலும் அந்த ராஜ்யத்தில் தன் எஜமானும் மீட்பரும் ஆனவரோடு வாரிசு உரிமையில் இணைவதற்கான தெய்வீக அழைப்பை கேட்டார். அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக தன் குருவின் கொடியின் கீழ் தன்னை இணைத்துக் கொண்டார். மேலும் தேவன் வாக்களித்திருந்த நித்தியமானவைகளோடு ஒப்பிடுகையில் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தும் மதிப்பற்றவை என்றும் அவர் உணர்ந்து கொண்டார். தேவ வசனத்தின் பேரிலேயே அவரது நம்பிக்கை இருந்தது. இன்றைய நாளில் ஜீவிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலும் அவ்வாறே இருக்க வேண்டும். அரசியல், சமுதாய அந்தஸ்து, ஆஸ்தி, வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் அடையும் அனுகூலத்தை நாம் கண்ணோக்கக்கூடும். ஆனால் நாம் பரலோகத்துக்குரியவைகளாகிய புது சிருஷ்டியின் புதிய பார்வையில் கண்டிருக்கிறபடியால் இந்த பூமிக்குரிய குறிக்கோள்களும் லட்சியங்களும் ஆகிய அனைத்தும் ஒப்பிட்டு பார்க்கையில் நமக்கு மதிப்பற்றவைகளாய் உள்ளன. நமது காதுகள் தேவனுடைய செய்தியை கேட்டிருக்கின்றன. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆவிக்குரியவைகளை பகுத்து பார்க்கும் திறனை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஜென்ம சுபாவ கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் அவர்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 Corinthians 2:9 தற்கால தீமையின் உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் தற்காலிகமானவைகளே. தற்போது வாசலருகே நிற்கின்ற புதிய யுகம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அவைகள் அகன்று போகும். இதன் காரணமாக பூமிக்குரிய மேன்மைகளும் அதிகாரங்களும் வல்லமைகளும்
ஒவ்வொரு நிமிடமும் மதிப்பற்றவைகள் ஆகின்றன. இதற்கு மாறாக தேவன் நமக்கு அருளுகின்றவைகள் நித்தியமானவைகள் என்று நாம் காண்கிறோம். போதனைகளின் முக்கியத்துவத்தை வேதாகமம் நிர்ணயிப்பதில் ஏதாவது ஆச்சரியம் இருக்கிறதா? யார் நிஜமான வேதாகம கண்ணோக்கத்திலிருந்து போதனைகளை தன் மனதில் ஆழமாய் பதிய வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் கர்த்தருக்குள் பலப்படுகிறார்கள். யார் ராஜ்யத்தின் இந்த அறிவையும் இந்த ஆவிக்குரிய பார்வையையும் காதுகளையும் பெறவில்லையோ அவர்கள் பலவீனம் அடைவதை தவிர்க்க முடியாது. இதனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான புது சிருஷ்டிகள் என்ற சாட்சியத்தை அடைவதில் குறைவுபடுகிறார்கள். 2 கொரிந்தியர் 5:17 தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.